அருமை நண்பனே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து. நாம் இப்பொழுது காணவிருப்பது கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நான்காவது வீட்டின் அதிபதியான கடகராசி மற்றும் அவர்களின் குண நலன்கள் பற்றி. இவர்களின் ராசி அதிபதி சந்திர பகவான். புனர்பூச நட்சத்திரத்தின் நான்காவது பாதம், பூசம் நட்சத்திரத்தின் 1, 2, 3 மற்றும் நான்காவது பாதங்கள், ஆயுள்ய நட்சத்திரத்தின் 1, 2, 3 மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் கடகராசியை சேர்ந்தவர்கள். இவர்கள் பொதுவாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க, தியாக மனப்பான்மை, விட்டு கொடுக்கும் குணம், அந்த மாதிரி சிறப்பா இருப்பாங்க. எந்த வாழ்க்கை முறையா இருந்தாலும் சரி, ஓட்டு வீடா இருக்கட்டும், கூரை வீடா இருக்கட்டும், மாடி வீடா இருக்கட்டும், இவங்க எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் சின்ன இடத்துக்கு வந்து அந்த இடத்துலயும் பழகிப்பாங்க. வளைஞ்சு கொடுக்கற தன்மை இவங்க கிட்ட நிறையவே இருக்குங்க. 10 ரூபாய் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டினாலும் வாழ்வாங்க, 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டினாலும் வாழ்வாங்க. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிளை போட்டுக்கிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டு அந்த ரூல்ஸ்க்குள்ளேயே வாழ்வாங்க, நிறைய விஷயத்தை சாதிப்பாங்க. அவங்க பெற்ற பசங்க கூட ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆனா எப்பவுமே இவங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர், எதிர்காலத்தை பத்தின சிந்தனை நிறைய இருக்கும். எதிர்காலத்தில் நம்ம பசங்களுக்கு எப்படி சொத்து சேர்க்கணும், எப்படி அவங்களை படிக்க வைக்கணும், இப்ப நான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இந்த வேலை பர்மனண்டா இருக்கா இல்லையா, பர்மனன்ட் ஜாபுக்கு என்ன பண்ணணும், நிரந்தரமா வருமானம் வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதை பத்தி நிறைய யோசிப்பாங்க. இவங்க ஒரு 10 பேர், அப்பா இது நம்மளால பண்ண முடியாதுப்பா, இது ரொம்ப கஷ்டமான, தூக்கி போட்டு போன ஒரு விஷயத்த கூட இவங்க கையில எடுத்து ஏன் முடியாது, என்னால முடியலன்னா எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதை தூசு தட்டி அதை பக்கவா சிறப்பா செஞ்சு அதுல பேர் புகழ் அடையறதுல இவங்க அசாத்திய திறமசாலிகள். பொதுவாக இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய பொறுப்பை வச்சுக்க மாட்டாங்க. வீட்டை விட பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃபா இருக்கட்டும், ஒய்ஃப் இருந்தா ஹஸ்பண்டா இருக்கட்டும், அவங்க கிட்ட பொறுப்பு கொடுத்து என்னப்பா இது நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்து ரொம்ப ஜாலியா இருக்கிறவங்க. இவங்க எப்பயுமே பணப்புழக்கம் இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும். இவங்க காரியத்துல ரொம்ப கண்ணா இருப்பாங்க. ஒரு ஆபீஸ்ல ஒரு வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா பேசிக்கிட்டே இவங்க வேலையை கரெக்டா முடிச்சிருவாங்க. ஆனா இவங்க பேசின பேச்ச கேட்டவங்களாம் பாத்தீங்கன்னா வேலையை சரியா முடிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க பொதுவா நீர் ராசி சம்பந்தப்பட்டவங்க. அது என்ன நீர் ராசி அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த பஞ்சபூதம் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த ஐந்தாலதான் ஆனது. இந்த பஞ்சபூதங்களும் ஒவ்வொரு ராசியை நான் இவங்கள பாத்துக்கிறேன், நீ அவங்களை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணி பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீரானது உங்க ராசியையும் மீன ராசியையும் விருச்சிக ராசியையும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிச்சு. சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த தண்ணி எப்படி எந்த இடமா இருந்தாலும் சரி மேல இருந்து கீழே ஓடும், அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு ஓடும், எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல பாஞ்சு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க உங்க கூட என்ன இருக்கோ அது கூடிய பக்கம் அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. குயிக்கா ரியாக்ட் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்க ரியாக்ஷன் குயிக்கா இருக்கு, மத்தவங்களுக்கு அது புரியறதே கொஞ்சம் லேட்டா தான் புரியும். ஆனா உங்களுக்கு குயிக்கா புரிஞ்சிடும், டென்ஷன் ஆகுறதா இருக்கட்டும், கோவப்படுறதா இருந்தாலும் இருக்கட்டும், நீங்க குயிக்கா கோவப்பட்டுருவீங்க. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எப்பயுமே நண்டு மாதிரி ஒரு உடம்பு மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பிடிச்சிங்கன்னு வச்சீங்களேன் அதை விடவே மாட்டேங்க. பொதுவாக அவங்க வாங்குற ஒரு செல்போனா இருக்கட்டும், அவங்க வச்சிருக்கிற வண்டியா இருக்கட்டும், எதுவுமே ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்கா செல்போன் அடிக்கடி மாத்திட்டு இருப்பாங்க, வண்டியா அடிக்கடி மாத்திட்டு இருப்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் ஒரு பொருளை வாங்கினாங்கன்னா அதை பத்திரமா பார்த்துப்பாங்க, அது ரொம்ப நாள் வச்சிருப்பாங்க, அதை போட்டு செம்ம அடி அடின்னு அடிச்சு அதை முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு ரொம்ப முடியாத டைம்ல தான் அதை தூக்கி போட்டு வேற பொருளை வாங்குவாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு குறிக்கோள், இந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னாக்கா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. இவங்களை ஞாபக சக்தி ரொம்ப அதிகமா இருக்குங்க. எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு இன்சிடென்டா இருந்தா கூட அதை மைண்ட்லயே வச்சுப்பாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா போன ஜென்மத்தின் ஞாபகம் கூட நிறைய வரும். இந்த கடகராசினர் இருக்கு. எதனால நான் சொல்றேன்னாக்கா நம்மளுடைய ஆய்வின் அடிப்படையில இந்த கடகராசினர் ஒரு செயலை செய்யும் போது இந்த செயலை ஏற்கனவே நம்ம செஞ்சிருக்கோமே அப்படின்னு நிறைய வாட்டி ஞாபகம் வந்திருக்கும். அது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்க அப்படின்னாக்கா போன ஜென்ம ஞாபகம் தான். இவங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல அதிக நாட்டம் உடையவர்களா இருப்பார்கள். அடிக்கடி கோயில் போவாங்க, புனித யாத்திரை போவாங்க, எல்லாரும் டூர் ஊட்டி, கொடைக்கானல், சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் பிளேஸா போகும்போது இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா திருப்பதி, பழனி, திருச்செந்தூர் அந்த மாதிரி கோயில் குளத்துக்கு நிறைய போவாங்க. அதன் மூலியமா இவங்க நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை சேர்த்து வச்சுப்பாங்க. அதன் மூலியமா தாங்க இவங்க நிறைய வெற்றியே பெறுவாங்க. அதுக்காக இவங்க டூர் எல்லாம் அடிக்க மாட்டாங்கலாம் சொல்ல, இவங்க நிறைய அந்த டூரும் அடிப்பாங்க, ஆனா இதுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பிறக்கும் போது என்னதான் அவங்க ஏழையா பிறந்திருந்தாலும் அவங்க வாழும்போது அவங்க வளர 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 30 வயசு 35 வயசு 40 வயசு 45 வயசு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒன்னு ஒன்னா சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. நல்ல வசதி வாய்ப்போட தான் இவங்களுடைய கடைசி காலம் அமையும். எல்லாத்துலயும் இவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருப்பாங்க. பொதுவாக கடகராசினர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்போர்ட்ஸ்ல சிறந்திருப்பாங்க. யூனிஃபார்ம் போட்ட மாதிரி வேலை, போலீஸ், மிலிட்ரி இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்க நல்லா பண்ணுவாங்க. இவங்க பிறந்த இடத்தை விட்டு இவங்க ஊரை விட்டு வேற ஊருக்கு பொதுவாக போய் தான் உழைப்பாங்க, சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கு அந்த கற்பனை திறன் நிறைய இருக்குங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க. இவங்க நிறைய பேர் இந்த கதையாசிரியர்,
டிராயிங்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிறந்து விளங்குவாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வெளியே காமிச்சுப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாதுங்க. இன்னசென்ட்டுங்க அவங்க. பொதுவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டாக வச்சுக்க மாட்டீங்க, ஆனால் யாராவது உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆயிட்டாங்கன்னு வச்சிங்களா, உங்களை விட்டு போவே மாட்டாங்க, உங்கள் கூட தாங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசினருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு பாலியல் சிநேகிதர்களுக்கு இன்னும் கூட தொடர்புலேயே இருப்பாங்க. ஏன்னா இப்போ வேணா வந்திருக்கலாம் அந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ஃபோனுன்னு சொல்லிட்டு நிறைய கான்டாக்ட்ஸ் ரெகுலராக இருக்கும். ஆனால் ஒரு 45 வயசு 50 வயசுலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஸ்கூல் படிக்கும்போது செல்ஃபோன்லாம் கிடையாது, டெலிஃபோன்லாம் அதிகமாக கிடையாது. அப்படி இருந்தும் கூட இவங்க அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை கூட கான்டாக்ட் வச்சுட்டு இருப்பாங்க. இசையமைப்பாளர்கள், பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசியினரில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி தொழில் செய்யும் பொழுது, இந்த மாதிரி ஒரு வேலை செய்யும் பொழுது இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. இவர்கள் கிட்ட அன்பை கொடுத்தால் பல மடங்கு அன்பை இவர்கள் திருப்பி தருவார்கள். அதே சமயம் இவர்களை எதிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை சும்மா வேற லெவல்ல வெச்சு செய்வாங்க. முரட்டு சுபாவம் இயற்கையாகவே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. பொசசிவ்னஸ் சற்று அதிகமாகவே இருக்கும். ஈவன் இவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களே மற்றவங்க கிட்ட பேசினா கூட விட்டு கொடுக்குற மனசு இருக்காது, கொஞ்சம் பொறாமப்படுவாங்க. இவங்க கிட்ட மட்டும்தான் பேசணும், இவங்க கிட்ட மட்டும்தான் பழகணும் அப்படின்னு நினைப்பாங்க. 30 வயதுக்கு மேல் ஆன்மீக சிந்தனை இவர்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. கடவுளுக்கு விரதம் இருப்பது இவர்கள் மனதிற்கு திருப்தி தரும். இவர்களுடைய பிளானிங் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்குங்க. அதனாலேயே போலீஸ் வக்கீல் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ்ல இவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த விஷயத்துல இவர்கள் சாதனையாளர்களாகவும் திகழ்வாங்க. இந்த ராசிக்காரர்களை ராஜயோக ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னன்னு இந்த கடகம் விருட்சகம் மீனம் ஆகிய 3 ராசிகளில் பிறந்தவர்கள் அதிகமாக மன்னர்களாகவும் மந்திரிகளாகவும் போர்படை தளபதிகளாகவும் போன 2000 வருஷத்துல இருந்திருக்கிறாங்க. அதற்கான சான்றுகள் நிறைய கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னாக்கா இன்றளவும் கடக ராசிக்காரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஏங்க, இன்றைய நிலவரப்படி போன 50 வருஷமா நம்ம தமிழ்நாட்டு ஆண்ட எம்பிஸா இருக்கட்டும், எம்எல்ஏக்களா இருக்கட்டும், கவுன்சிலர்களா இருக்கட்டும், நிறைய பேரு இந்த கடக ராசியில தாங்க இருந்திருக்காங்க. கவர்மெண்டால ஆதாயம் பெறும் முக்கிய ராசிகளில் கடக ராசியும் ஒன்று. இவங்க பாத்தீங்கன்னா 10 பேர் 100 பேர் ஏன் ஒரு ஊரையே கட்டி காக்குற அளவுக்கு திறமையும் தெம்பும் இவங்க கிட்ட இருக்கோங்க. சில நேரங்களில் குழப்பமாக இருப்பார்கள். இரவு நேரத்துல சந்திர பகவான இந்த 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள தரிசனம் செஞ்சீங்க, உங்களுக்கு தேவையானதை நீங்க சந்திர பகவான் கிட்ட கேட்டீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா அவர் கொடுப்பாரு. உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும், ஞாபக சக்தி திறன் வேற லெவல்ல இருக்கும். காற்று வீசும் போது மேகங்கள் எல்லாம் ஓடி நிலா தெல்ல தெளிவாக தெரிவது போல, எவ்வளவுதான் இருட்டா இருந்தாலும் நிலவினுடைய வெளிச்சம் பூமிக்கு தருவதை போல கடகராசியில் பிறந்தவர்களுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களை அகற்றி தெல்ல தெளிவான மனநிலையை கொடுப்பவர் இந்த சந்திர பகவான். அதனால உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாமே அகலும். உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்துக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க நீர் ராசி சம்பந்தப்பட்டவங்க, நீங்க நீர் ராசி பூஜை செய்வதன் மூலமாக நீங்க இயற்கை கிட்ட இருந்தே பாசிட்டிவ் எனர்ஜியை புடிச்சு இழுத்து உங்களை சுத்தி உங்க வீட்டை சுத்தி சும்மா தக 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 தகன்னு தெரிக்க விடலாங்க. அது என்னப்பா அது நீர் ராசி அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க என்ன நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு உள்ள போய் கோட்டீஸ்வரன் ஆகும் கடகம் ரிட்சகம் மீனம் ஆகிய நீர் ராசிகள் எளிமையாக வணங்கும் முறை அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க, பாருங்க எப்படி அலாவுதீன் அற்புதம் விளக்கும் படத்துல அந்த விளக்க தேய்ச்ச உடனே அது உள்ள இருந்து ஒரு பூதம் வரும். அந்த பூதம் நான் உங்கள் அடிமை, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்குங்க. அந்த பூதம் தாங்க இந்த பஞ்சபூதம். பஞ்சபூதத்துல ஒண்ணு தாங்க நீர். அந்த நீர் தாங்க உங்களுடைய நேரடியான கடவுள். அவர்கிட்ட கேட்டா எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க. ஏன்னா தண்ணீருக்கு காது இருக்குங்க. நீங்க கேட்கிற எல்லாத்தையும் தண்ணீர் கேட்கும், அதுக்கேத்த மாதிரி அது ரெஸ்பாண்ட் பண்ணும். இது அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 1% மக்கள் மட்டும் பணக்காரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருக்காங்க. மத்த 99% மக்கள் ஏழைகளாகவே இருக்காங்க. ஏன்னா அந்த 1% பணக்கார மக்களுக்கு மட்டும்தான் இதனுடைய சூட்சமம் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. இதையே நாங்க நிறைய ஆராய்ச்சிகளுக்கு பிறகுதாங்க கண்டுபிடிச்சி உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருக்கேன். ஃபியூச்சர்ல நிறைய இந்த மாதிரியான வீடியோக்கள் நாங்க ரெடி பண்ண போறோம். அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரத்துக்கு ஆசையா இருக்கேன். பாருங்க, பலனடையுங்க. ஏன்னா உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடையது வெறும் ஜோதிட நிலையம் இல்லை, அறிவியல், கடவுள், ஜோதிடம் இது மூணுத்தையுமே ரிலேட் பண்ணிட்டு எப்படிலாம் நாட்டு மக்கள் 10 பைசா செலவு இல்லாம நட்பலன்களை இயற்கை கிட்ட இருந்தே பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகளை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்க வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பாசிட்டிவ் எனர்ஜி மியூசிக் வீட்டுல ஒலிக்க செய்யுங்க. இந்த கந்த சஷ்டி கவசம், சுப்ரபாரதம், சகஸ்ர நாமம் இதெல்லாம் நீங்க ஒலிக்க செய்வதன் மூலம் உங்கள் வீட்டுல இருக்கிற துஷ்ட சக்திகள் விலகி நேர்மறையான
ஆற்றல் நல்ல சக்திகள் உங்கள் வீட்டுக்கு வருங்க. இதுவும் அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. அதன் மூலம் கட்டாயம் இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து நல்ல விஷயங்கள் அனைத்தையும் பெற்று உயர்ந்த இடத்தை அடையலாங்க. இவங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களா, அதை முடிக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டாங்க. ஒரு சிலர் 16 மணி நேரம் 20 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்வாங்க. அதற்கேற்ற சக்தியும் தேம்பும் இவங்க உடம்புல இருக்குங்க. இவங்க அவ்வளவு சீக்கிரம் டயர்ட் ஆயிட மாட்டாங்க. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடமையை கதை கச்சிதமா முடிப்பாங்க. ஒரு சிலர் பார்ப்பதற்கு கரடு முரடாக தெரிஞ்சாலும் அழகிய மனமுடையவர்கள். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச மாட்டாங்க. இவங்களும் பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், மாசத்துக்கு 29 நாள் ரொம்ப அஃபெக்ஷனேட்டா லவ்வபிளா இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக டென்ஷன் ஆயிடுவாங்க, கோபப்பட்டுருவாங்க, கோபப்பட்டு கத்திடுவாங்க. ஆனா அடிக்கடி இவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. எப்படி ஒரு ரப்பர் பேண்ட் நம்ம புடிச்சு இழுக்கிறோம்னு வச்சுங்களேன், இழுக்க இழுக்க அது நம்மளுக்கு ஈஸியா வரும். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல அது நம்மளால இழுக்க முடியாது. அதுல டெம்பர் தாங்கவே நம்ம ஒரு விரல விட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்து மறு விரல்ல பட்டு நம்ம கைய பதம் பார்க்கும். அந்த மாதிரிதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப பொறுமைசாலியா இருப்பாங்க. பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு இல்ல, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அமைதியா இருக்கிறவங்கள சும்மா பிடிச்சி நீங்க நோண்டி விட்டுட்டீங்க அப்படின்னாக்க அவ்வளவுதாங்க. அப்ப அவங்க திரும்பி பேசுவாங்க பாருங்க. அப்ப அந்த நொடி இவர்கள் இது நாள் வரைக்கும் கண்பித்த லவ் அஃபெக்ஷன் செய்யற வேலையில போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா போயிடும். அதனால தயவு செஞ்சு இந்த கடக ராசியினருடைய வாழ்க்கை துணை இவங்களை நல்லா புரிஞ்சுக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் இவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி கடக ராசி கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த உலகமே உங்க கையிலங்க. ராசியான நிறங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை, ஆரஞ்சு, மஞ்சள், நீலம். ராசியான எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா 1, 2, 9. ராசியான கிழமை அப்படின்னா திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற உடை அணிந்து கோவிலுக்கு வெள்ளை நிற பால் பொருட்களால் செய்யப்பட்ட ஸ்வீட், இந்த பால் கோவா, இந்த பால் கேக், இந்த மாதிரி, அப்புறம் இந்த தயிர் சாதம் கோவிலுக்கு வைத்து வணங்கி விட்டு அதை அங்கே இருப்பவர்களுக்கு அன்னதானமாக கொடுத்து விட்டு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கினால் கட்டாயம் வெற்றி தாங்க. வண்டி வாகனங்கள் இந்த வெள்ளை நிறத்தில் வாங்கினால் கட்டாயமா நல்ல மங்களகரமாக உங்கள் வாழ்க்கைக்கோ தொழிலுக்கோ உதவிகரமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 1, 2, 9 ஆகிய எண்களில் வண்டி வாகன எண்ணோ, மொபைல் எண்ணோ, செல்போன் எண்ணோ, பேங்க் அக்கவுண்ட் நம்பரோ இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கும். கடலில் இருந்து எடுக்கப்பட்ட முத்துமணி மோதிரம், முத்துமணி மாலைகள் அணிவதன் மூலம் பாசிட்டிவ் எனர்ஜியை பெறலாம். கடகராசியினருக்கு திருமணம் செய்வதாக இருந்தாலும் சரி, பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி, விருச்சகம், மீனம், சிம்மம், மேஷம் ஆகிய ராசிகள் ரொம்ப சப்போர்ட்டிவான ராசிகள்ங்க. கட்டாயமாக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், செய்யும் தொழிலும் அமோகமாக இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்கா பத்திரகாளி அம்மன், பார்வதி அம்மன், அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு அம்மன் நன்மை தரும். மேல் மருவத்தூர் சென்று வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிவபெருமான், ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தைரியத்தையும் மன பக்குவத்தையும் கொடுப்பாங்க. திங்களூர் சென்று சந்திர பகவானை வாழ்வில் ஒரு முறையாவது வணங்கி வர நன்மைகள் கிடைக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான், சரிங்களா? அவ்வளவுதாங்க. என்னதான் பிறக்கும் போது கடகராசிக்காரங்க ஏழைகளா பிறந்தாலும் சரி, வளரும் போது அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நான் நீர் ராசி பூஜையில நிறைய சொல்லியிருப்பேன், உங்க மேல தண்ணி பட்ட உடனேயே நிறைய ஞானோதயம் உதிக்கும், அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாவை கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாக்கா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை, கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கட்டாயமா வெற்றி. அவர்கள் கதவை தட்டோ தட்டென்று தட்டுங்க. ஏன்னா இந்த விஷயத்த ஆய்வின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டு விட்டது, சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரத்துக்கு ஆசையா இருக்கேன். பாருங்க, பலனடைங்க, வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வில் வளமுடன் இருக்க இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.